டேய் அரவிந்த், என்ன நீ ஸ்கூலுக்கு போகலையா? அரவிந்த் டேய் உன்ன தாண்டா. அப்பா என்னப்பா? என்னடா ஸ்கூல் போலியா? பா ரொம்ப பசிக்குதுப்பா, சாப்பிடணும்ப்பா. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்கிற? இல்லைப்பா ரொம்ப பசிக்குதுப்பா, சாப்பிடணும்ப்பா. முன்னாண்டியில் சாப்பிடவே மாட்டேன், இப்போ என்னடானா ரெண்டு மாசமா ஓவரா சாப்பிட்ற, குண்டா வேற ஆகிட்ட. சரி சாப்பிடலாமா, தட்டடு. என்னடா தடுமாறுற, தட்டு எடுக்கிறதுக்கு கையெல்லாம் நடுங்குது. ஒன்னும்ப்பா. ஆ கேட்கல, நாக்கு வரண்டு போச்சுப்பா. ஒன்றும் இல்லைப்பா. சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு, முதல்ல அந்த புக்கை எடுத்து வை, உன் பையில் எடுத்து வை. இன்னைக்கு நான் உன் ஸ்கூல் வழியாக தான் போகிறேன், நானே கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் உன்னை. என்னடா முழிக்கிற, இன்னைக்கு என்ன நாள்ப்பா? என்னடா வாரத்தில் மொதல் நாள் இன்னைக்கு திங்கக்கிழமை. திங்கக்கிழமையா? சாரி மறந்துடுச்சுப்பா. டே டே டே, புக்கை எடுத்து வைடானா, என்னடா தட்டை எடுத்து வச்சுட்டு இருக்கிற? தூக்கம் தூக்கமாக வருதுப்பா. முதல்ல சாப்பிட்றேன்னு இப்போ தூங்குறேங்கிற, ஏடா ஸ்கூலுக்கு வருவியா மாட்டியா? ஒரு முடிவு எடு, போகலாமா வேணாமா நீயே சொல்லு. நான் வரலப்பா. என்ன வரலையா ராஸ்கல்? என்னங்க நம்ம அரவிந்துக்கு என்னதான் பிரச்சனை? போதைப் பொருள் பழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கிறதா இன்னைக்கு பேப்பரில் படிக்கிறோம். எல்லா பள்ளிகள் காலேஜ்லேயும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கிறதா நான் படித்தேன். ஸோ இதை குறித்த ஒரு புரிதல் எல்லாருக்குமே தேவை. கஞ்சா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பொதுவாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. அதை தான் வந்து இன்னைக்கு மாணவர்கள் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதோட அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத ஒன்றா நான் காமிச்சேன். அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரில. அந்த சீக்வன்ஸ் அப்படியே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. மறுபடியும் ஃபர்ஸ்ட் சீன் அரவிந்தோட அப்பா என்ன கேட்கிறாரு, ஏன்டா இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்க, ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்கிறாரு. அவனுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற உந்துதல் இல்லை, ஸ்கூலுக்கு போகணுங்கிற மோட்டிவேஷன் ஃபர்ஸ்ட்டு இல்லாமல் போயிடுது. ரெண்டாவது, அரவிந்த் எப்படி அந்த சோஃபால ரிலாக்ஸா உட்காந்துருந்தாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி அப்படியே ஜாலியா ரிலாக்ஸா உலகமே வந்து அவங்களுக்கு மேலையும் கீழையும் மதக்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அரவிந்தோட தோற்றம் பார்த்துருந்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருந்திருக்கும். இன்டென்ஷனலா எதுக்காக இந்த மேக்கப் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அது இன்டென்ஷனலா போட்டது எதுக்காகனா, கண்கள், அந்த கண்கள் எப்பவுமே சிவப்பு நிறத்துல நல்லா சிவந்திருக்கும். ஆனா சிவப்பு நிறத்துல சிவந்திருந்தாலும் அவங்களுக்கு நிறைய தூக்கமும் வருங்கிறது தான் இங்க பிரச்சனை. அவர் கூப்பிட்டோனே அவன் டக்குன்னு எந்திரிக்கிறானா பாருங்க, அப்படியே உட்காந்துருக்கிறான். ஸோ அவங்க வந்து இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பேசினா தான் ஒரு கேள்விக்கான விடையவே அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியும், மெதுவாக தான் பண்ணுவாங்க. அடுத்த நாளாதா அவங்க அப்பா என்ன சொல்றாரு, டே ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னா, இவன் என்ன சொல்றான், இப்போ பசிக்குதுப்பா அப்படிங்கிறாரு. ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் பசி அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும். இந்த போதை பழக்கம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பசி அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி பசி அதிகமாக இருக்கிறதுனால நிறைய சாப்பிட்றதுனால ஆரம்பத்துலலாம் அவங்க ரொம்ப குண்டாக இருப்பாங்க. அடுத்து சாப்பிட்லான்னு போகும்போது தட்டு எடுக்கும்போது ஏன்டா கை நடக்குதுன்னு கேட்குறாரு. அதான் இம்பேரண்ட் கோஆர்டினேஷன் சொல்லுவோம். அவங்க வந்து அந்த போதைப் பொருள் பயன்படுத்துறதுனால அந்த கைகள் நடுக்கம், அந்த கோஆர்டினேஷன் இருக்காதுங்கிறது தான் அந்த சீன் காட்டுது. அப்படி அந்த பிளேட் எடுக்கும்போது அவன் ஏதோ சொல்கிறான் ஏன்டான்னு கேட்கும்போது, அப்போ அவர் காதல் விழுகல அப்பா காதல, அப்ப திருப்பி அவர் கேட்கும்போது அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றான், நாக்கு வறண்டு போச்சுப்பா அப்படிங்கிறான். ஸோ நாக்கு வறண்டு இருத்தல் அப்படிங்கிறது ஏழாவது முக்கியமான அறிகுறி. அதே சமயம் அப்போ அப்படி அந்த வார்த்தையை சொல்லும்போது ரொம்ப ஒரு கோபத்தோட சொல்றான், பா நாக்கு வறண்டு போச்சுப்பா அப்படின்னு கோபத்தோட சொல்றான். திடீர் திடீர் கோபம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வரும். ஸோ சம்பந்தம் இல்லாத கோபம் அப்படிங்கிறது எட்டாவது அறிகுறி. அப்புறம் அவன் அப்பா வந்து ஸ்கூலுக்கு போகலாம் புக் எடுத்து வைடா அப்படின்னு சொன்னா அவன் தட்டு எடுத்து வைக்கிறான் பேக்ல. ஸோ இது வந்து இம்பேர்டு பெர்செப்ஷன், நிகழ்காலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற சரியான புரிதலே இல்லாம ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாம பண்றது, புக்கை தட்டா நினைக்கிறது, இம்பேர்டு பெர்செப்ஷன். அவங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரியும், மாத்தி தெரியும். அப்புறம் என்னடா முழிக்கிற அப்படின்னு அவர் கேட்கும்போது அவன் என்ன ரெஸ்பாண்ட் பண்றான், இன்னைக்கு என்ன நாள்பா அப்படிங்கிறான். ஸோ அவனுக்கு நாள் கிழமை தெரியல, மறந்து போச்சு. மறதி அப்படிங்கிறது இந்த போதை பழக்கம் இருக்கும்போது மிக அதிகமா இருக்கும், மெமரி இம்பேர்மெண்ட். மறுபடியும் ஸ்கூலுக்கு போலாவா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்றான், தூக்க தூக்கமா வருது அப்படிங்கிறான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தூக்கம் அப்படிங்கிறது மிக அதிகமா இருக்கும், எல்லாருமோ தூக்கத்தில் இருக்கிற மாதிரியே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆரம்பகட்ட அறிகுறிகள். இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் போது அவங்க அப்பா என்ன பண்றாரு, என்ன ஸ்கூலுக்கு வரமாட்டியா டா அப்படின்னு அடிக்க வர்றாருல்ல. ஸோ அது தப்பு. நம்ம வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படுது அப்படின்னா, ஓ நம்ம பையன் வேற ஏதோ திசை மாறி போறான், ஏதோ போதை பழக்கம் ஒருவேளை அவன் உபயோகப்படுத்துறானா இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரணும். அப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சு
இருந்துச்சுன்னா அதை வந்து இப்படி அடிச்சு மிரட்டி எல்லாம் சரி பண்ணவே முடியாது. ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு மருத்துவ நிபுணர், ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இல்ல தொண்டு நிறுவனங்கள் நிறைய இப்ப வந்து ஹெல்ப் பண்றதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஹெல்ப் நாடுறதுதான் சரியான வழியா இருக்கும். நாம வந்து அதட்டி மிரட்டி உருட்டி அவங்கள வந்து நம்ம வரைக்கும் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி உடனடியா டக்குன்னு நிறுத்தவும் முடியாது. ஒருவேளை அவன் 2 மாசமா உபயோகப்படுத்திட்டு இருக்கான்னு வைங்க, அப்படி உபயோகப்படுத்துறான் அப்படின்னா அது உடனே நிறுத்தும் போது உடனே படபடன்னு தூங்கவே மாட்டாங்க, தூக்கமே வராது. உடனே நிறுத்தும் போது என்ன ஒரு 1 மாசம் 2 மாசம் தூக்கமே வராது, நெஞ்சு படபடப்பு இருக்கும். மற்ற சில அறிகுறிகள் உடனே நம்ம அதை போதை வஸ்துவை நிறுத்தும் போது சில அறிகுறிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த அறிகுறிகள் எல்லாம் சரி பண்ணி அதை வந்து எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம், கூடவே வந்து அவன் பழக்கத்துல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். இது ரெடி கரெக்டா பண்ணணும்னா அதுக்குரிய ஹெல்ப்போட தான் நம்ம உதவியோட தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து போதைப்பொருள் பழக்கம் அப்படிங்கறது வந்து ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு படம் வந்துச்சு விக்ரம்னு, மிகப்பெரிய கோடிகள்ல வசூல் பண்ணாலும் அதுல வந்து வரக்கூடிய அந்த கடைசி காட்சியில பாத்தீங்கன்னா ரோலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப மரியாதைக்குரிய ஆக்டர் சூர்யா அவர்கள் வந்து அந்த ரோலக்ஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும், அவர் நல்லா நடிச்சிருந்தாலும் நம்மளுக்குலாம் ஒரு இமேஜ் என்னன்னா அவர் வந்து ஒரு பெரிய லெவல்ல பாத்துருக்கிறோம். ஜெய் பீம், சிங்கம், அகரம் அறக்கட்டளை அப்படின்னு அவர் இமேஜ் வேற லெவல்ல இருக்குது. ஆனா இந்த ஒரு கேரக்டர்ல பார்க்கும்போது நம்மளால மனசு ஏத்துக்கவே முடியல. ஆனா இந்த மாதிரி திங்கிங் யாருக்கு வருதுன்னா என்ன மாதிரி ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சில பேருக்கு வரலாம். ஆனா சின்ன பசங்களுக்குலாம் அது என்னன்னு தெரியாது. இப்போ வந்து ஒரு அடலசன்ட் 13 வயசுல இருந்து 19 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு படத்துல வந்து நம்ம ஹீரோ நாம போற்றக்கூடிய ஒரு ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வரும்போது அவங்க வந்து நல்லதை கெட்டதை வேறுபடுத்தி பார்க்கற அறிவு இருக்காது. ஸ்கூல் பசங்களோ காலேஜ் பசங்களோ அவங்க உணர்ச்சி மூலமா இயங்குறவங்க, அறிவு மூலமா சிந்திச்சு இயங்குறவங்க அப்படிங்கிறது கிடையாது. அந்த மாதிரி அறிவை யூஸ் பண்ணி இயங்குறவன் 2% 1% இருப்பான் 100க்கு. மீதி 98% இந்த மாதிரி சினிமா, அவனை சுத்தி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம், அவனோட குடும்பம், இவங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால அவன் பல்வேறு விஷயங்களுக்கு பழக்கத்துக்கு உள்ளாகிறான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால சினிமால இருந்து நம்மளை சுத்தி பல்வேறு விஷயங்கள் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி போதை பழக்கம் போன்ற தீய பழக்கத்துக்கு இழுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால அவேர்னஸா இருக்க வேண்டியது யாரு, முதல்ல பெற்றோர் தான். எந்த ஒரு விஷயத்திலையும் பெற்றோர் கரெக்டா ஜாக்கிரதையா இருந்து ஆரம்ப கட்டத்திலே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு வெளிக்கொண்டு வந்துடலாம். விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் தலையை விட்டுட்டு வாழ பிடிக்க முடியாது. தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு வர இந்த பழக்கம் கண்டிப்பா ஆரம்ப கட்டத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒரு பழக்கம் அப்படிங்கறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணீங்கன்னா தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அதனால மற்ற வீடியோக்கு நீங்க லைக் பண்றீங்களோ இல்லையோ மறக்காம இந்த வீடியோவுக்கு அந்த லைக் பட்டன் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா அந்த லைக்ஸ் நம்பர் ஆஃப் லைக்ஸ் அதிகமாக அதிகமாக யூடியூபோட அல்காரிதம் படி அது நிறைய பேருக்கு போய் சேரும். ஏன்னா எல்லா வயதினரும் என்னோட சேனல் பொறுத்த வரைக்கும் மிடில் ஏஜ் பெரியவங்க அதிகமாக பார்க்கக்கூடிய இந்த சேனல்ல வந்து சின்ன பசங்க வந்து அதிகமாக பார்க்க மாட்டாங்க. அப்போ சின்ன பசங்க காலேஜ் பசங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அது சப்ஸ்கிரைபர்களாக உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.